சரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா நீங்க கடந்த காலத்துல போய் ஏதோ ஒரு விஷயத்த மாத்திக்கலாம் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த மாத்திக்கிருவீங்க? டீனர் வரதுல சவுகார்பேட்டை போயிருப்பேன். என்ன காரணத்துக்காக? நீங்க டீனர் வரதா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நிறையா. என் ஏம் வந்து ஆங்கர் ஆகணும்ன்றது ஏம். 2003 ஏத்துக்க முடியாத ஒரு இது. அப்பா கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஆனா அப்பா கூட சேர்ந்து ஒரு போட்டோ கூட என்கிட்ட இல்ல. உங்க நேம்? பவித்ரா. உங்க நேம்? பிரவீனா. ஓகே. சரி, லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இது போய் நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? எயித்தில் வந்து நான் படித்த டியூஷன் ஆன்ட்டிக்கிட்டே எங்கள் அம்மா பேசுகிறத மாற்றுவேன். ஏன்னா ஏன் என்ன பண்ணுறாங்க டியூஷன் ஆன்டி? என் ஏம் வந்து ஆங்கர் ஆகணுன்றது ஏம். என் ஏம் வந்து ஆங்கர் ஆகணுன்றது ஏம். ஏன்னா நான் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் ஆர்ஜே இல்லை ஆங்கர் ட்ரை பண்ணுனாங்க. எங்கள் மாமா அதை போய் டியூஷன் ஆன்ட்டிக்கிட்ட சொன்னாங்க. அவங்க உடனே இந்த வயசில் இப்படி தான் ஆசைலாம் வரும், அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் அவங்க பொண்ணு மாறிடுவா, நம்ம ஆசையெல்லாம் தூக்கி போட்டுருணும் அப்படின்ட்டாங்க. அன்னிலேருந்து எங்கள் அம்மா ஆங்கரு ஆகக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ உங்களை மாதிரி வந்து வீட்டில் அலோவ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக வந்து பேஷனை விட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து இப்போதைக்கு அப்படிதான் சொல்லுவாங்க, அப்புறம் நீங்க படிச்சலாம் முடிச்சதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸ். நானும் அப்படிதான் இருக்கிறேன், காலேஜ் முடிச்சோடனே ட்ரை பண்ணலாம், மேபி கிடைச்ச உடனே வீட்டில் போய் சான்ஸ் இருக்கு அப்படின்னு போய் பேசலாம், மாற மாட்டேன் அப்படின்னு பேசுங்க. சரி, ஆங்கர் ஆகிறதுக்கு வந்து காலேஜ் முடிச்ச உடனே தான் ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, ஓகேவா? இப்போ இருந்தே ட்ரை பண்ணலாம், ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறேன், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்டே நீங்க இன்டர்வியூ பண்ணலாம். இப்போ லைஃப்ல ஒரு விஷயத்தை மாத்தணும்னா அதை நீ என்ன மாத்துவீங்க அப்படின்னா? காலேஜ். நான் காலேஜ் வந்து இதோட இன்னும் பெட்டரா வேற ஏதாவது காலேஜ்ல ட்ரை பண்ணிடலாமோ அப்படின்னு ஒரு இதை காலேஜ்ல இருக்கவங்க பார்த்து எதுவும் கேட்க மாட்டாங்களா? அப்படி சொல்லல, மேபி இந்த கோர்ஸ் எடுக்காம வேற ஏதாவது சிஏக்கு ட்ரை பண்ணிருக்கலாம், அப்படி ஏதாவது போயிருக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படி மாத்துறீங்க? இல்லை, இப்போ வந்து டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் இந்த விட சிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வேலைக்கு போயிடலாமே, ஒரு கரியர் கிடைச்சிடும்ல அதனால. அப்ப இந்த காலேஜ்ல கரியர் இல்லையா? எனக்கு பதில் இல்ல பிரியா. ஓகே, எப்படி சாட்டிஸ்ஃபை ஆயிச்சா? ரொம்ப தேங்க்ஸ் கா. ஓகே வா, இப்போ ஆங்கருக்கு என்ன பண்ணனும்? ஆங்கரிங் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணு, ஓகேவா? இப்போ இருந்தே ட்ரை பண்ணு. ஹாய் ப்ரோ, உங்க நேம்? சரவணகுமார். ஓகே சரவணகுமார், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஓகேவா? லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படினா நீங்க எதை சேஞ்ச் பண்ணிப்பீங்க? டீனர் வரதுல சவுகார்பேட்டை போயிருப்பேன். என்ன காரணத்துக்காக? நீங்க டீனர் வரதா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நிறையா. என்ன மாதிரியான விஷயத்தை? நான் கண்டிப்பாக எங்கள் தாத்தாவும் ஆச்சியை வந்து திரும்ப கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என் லைஃப்பில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னை படிக்க வச்சதே அவங்க தான். ஸோ அவங்கள வந்து திரும்ப வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க இல்லாதது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு. அவங்க ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட கூட வந்திருப்பேன். அவங்க இல்லாதது யாராலையும் அந்த இடத்த நிரப்பவே முடியாது. இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க ஈஸியாக இறந்துட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து தூக்கு தான் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க இறந்துட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் இன்னும் நான் இருந்துட்டு தான் இருக்கேன். இன்னும் அவங்க அந்த இடத்த வந்து யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இருக்கந்தனையும் எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. நான் வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்க என்ன கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். அவங்க எப்போ இறந்தாங்களோ லைஃபோட கஷ்டமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. இப்போ அவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஓகேவா? அப்படின்னா என்ன பேசுவீங்க?
ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கூடவே உன் கூட தானே இருந்தேன் துக்கத்துலேயும் இன்பத்துலேயும் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல எல்லாருக்குமே லைஃப்பில் பிரச்சனை வரும் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம்ல நான் உன் கூடயே இருந்தால் அதை வந்து நான் கண்டிப்பாக உன் கூட இருந்தால் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்ல நீ ஏன் இறந்த அந்த இதை வந்து அந்த பர்சனை என்ன சொல்கிறது திரும்ப கொண்டுட்டு வர முடியாதுல இறந்தவங்க இறந்தவங்க தான் திரும்ப எப்படா அவங்க கிடைப்பாங்க என்னோட மகனாவோ ஏதோ வரணும் தான் எனக்கு வந்து ஆசையே ஓகே ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பட் ஸ்டில் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க வந்து சாதாரணமாக பண்ணிடுறாங்க பட் அவங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா இப்போ வந்து அஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இங்கே பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்வேன் லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக இறந்துடுறீங்க பேரண்ட்ஸ் உங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களை ஒரு நிலைமை ஆக்கணும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க சொல்ல முடியாத விஷயம்னாலும் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டனாலும் ஷேர் பண்ணுங்கள் சூசைடுங்கிறது ஒரு விஷயமே இல்லை நீங்கள் வாட்டி ஈஸியாக சூசைட் பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்கள் இல்லாத இடத்த யாராலையும் நிரப்பவே முடியாது எவ்வளோ தவம் எடுத்து உங்களை பெற்றிருப்பாங்க இப்படியா சூசைட் பண்ணுவீங்க சூசைட்லாம் பண்ணாதீங்க என்ன பொறுத்தவரை அதான் சொல்வேன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயாச்சும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க ஏதோ கிளியர் பண்ணிவிடுவாங்க லவ் ஃபெயிலியர் என்னன்னாலும் இருக்கட்டும் உங்களை மதிக்காதவங்களை நீங்கள் ஏன் மதிக்கிறீங்க அவங்களுக்காக சூசைட் பண்ண நினைக்கிறீங்களே உங்களையே நினச்சிட்டு உங்களையே உங்களே உலகமாக நினச்சிட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க அவங்களை கொஞ்சமாச்சு நினச்சி பார்த்துருந்தீங்க நீங்கள் அதை செத்துருப்பீங்களா சொல்லுங்கள் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அழுதுக்கு ஐயோ ஆர் பி போல்ட் ஓகே நீங்கள் ஒரு விஷயத்தை போய் உங்கள் கடந்த வாழ்க்கையில் மாற்றலாம் அப்படின்னா எதை மாற்றுவீங்க 2003 படி எனக்கு கல்யாணம் ஆனதுனால தான் மாத்தலாம் நினைப்பேன் ஏன் என்ன காரணம் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஏன் என்ன சொல்ல பொண்டாட்டி சொல்ல பிள்ளைங்க சொல்ல சரி இப்போ இந்த உங்க பொண்டாட்டி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு தைரியமா பேசுறேன் அப்படியா சரி என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணீங்க நான் குடிக்கிறேன் டைவர்ஸ் பண்ணாங்க ஏன் குடிக்கிறீங்க அவங்க குடுக்க டாச்சனா குடிக்க ஆரம்பிச்சேன் நீங்க குடிச்சு திரும்ப டார்ச்சர் பண்ணீங்க அவங்க குடிக்க டாச்சனா தான் நான் குடிக்க ஆரம்பிச்சது கல்யாணம் பண்ணி யாரும் நிம்மதியா இருக்கா வெளிய சொல்லாம இருக்காங்க யாருமே சரி அமைஞ்சதே கிடையாது கல்யாணம் பண்ற யாருமே நிம்மதியா இல்ல கிடையவே கிடையாது நிம்மதியா யாரும் கிடையாது அவரே கேரி பாருங்க அவர் கல்யாணம் இல்லீங்க அப்ப அவர் நிம்மதியா இருக்காரு பொண்ணுங்களே எல்லாம் வந்து நல்லா இருக்கு நிம்மதியா வாழ்க்கை அப்படியா பொண்ணுங்களே தேவையில்லை தேவையில்லை அப்ப அதே மாதிரி பொண்ணுங்க சொன்னாங்கன்னா அது எங்க நல்லா நிம்மதியானே அவங்க சரக்கடிக்கிறாங்க இல்ல சரி இப்போ நாங்களும் லவ் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகிட்டா எங்கே போகிறோம் ஒன்ஷா போகிறோம் தேவையில்லை இப்போ நான் ஒன்ஷா போயிட்டுருக்கேன் சம்பாதிச்சு குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் 900 ரூபா குடிக்கிறேன் 100 ரூபா சாப்பிட்றேன் இல்லை இல்லை திரும்ப சொல்லுங்கள் கேமரா அப்போ சொல்லுங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் 900 ரூபாய்க்கு குடிக்கிறேன் 100 ரூபாய்க்கு சாப்பிட்றேன் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல இந்த டைம்ல இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பா அவரை காப்பாத்திருப்பேன் அப்படின்னு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அந்த ஹார்ட் ஃபீலிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு வந்து அப்பா எப்படி சொல்கிறது அப்பா கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் அப்பா கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை அப்பா சாகும் போது கூட இருந்தோம் ஹார்ட் அட்டாக் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மறக்க முடியாத ஏற்றுக்க முடியாத ஒரு இது ஓகே இப்போ அப்பா அப்பாவுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் இல்லை அப்பா இப்போ கேட்குது அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க அப்பா கிட்ட அப்பா கிட்ட பேச சான்ஸ் கிடைக்குது என்ன பேச திரும்ப வரணும் இப்போ வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கீங்களா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருப்பேன் என் வாழ்க்கை அப்படி இருந்திருக்காது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க என் வாழ்க்கை வந்து என்ன இப்படி கிடைச்சா நல்லா இருக்குன்னாக்கா ஆனால் மணி இல்லை ஜனங்கள் இல்லை நான் ஒண்டியாக அந்த காலத்துலேருந்து வாழ்ந்துட்டேன் தனி மனிதனாக வாழ்ந்துட்டேன் இப்பயும் தனி மனிதனாக இருக்கேன் இந்த நிலைமைக்கு வரணும் காரணம்னாக்கா என் பிள்ளைங்க பொண்ணுங்க யாரும் வந்து அன்பு அவங்கள செலுத்தலை எல்லா ரூபா தான் கேட்குறாங்க காசு தான் எங்கே இருக்காங்க உங்கள் பொண்ணு உங்கள் பொண்டாட்டி இருக்காங்க போனாக்கா நீ யாருன்னு தெத்துறா பொண்ணு இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க நான் வந்து
பிறந்த இடத்துல நான் பீச்சில் படுத்துன்னு இருக்கேம்மா. மழை காற்று புயல் வெயில் எல்லாத்துக்கும் நான் பீச்சில் தான்மா இருக்கேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இவ்வளோ கஷ்டமாச்சுன்னு, இந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றிடுவேன், இந்த விஷயத்தை என்னால் மாற்ற முடிஞ்சிச்சுன்னா நான் மாற்றிய வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கிடுவேன் அப்படின்னா எதை மாற்றுவீங்க? இந்த பாருங்க, சின்ன பையன் மாதிரி மாறிடுவேன் நான். முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு இதெல்லாம் போட்டு நான் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ட்ரெஸ்ஸு இது, பேண்ட்டு ஷர்ட்லாம் இது, டீ ஷர்ட்லாம் இது, நான் எவ்வளோ துணி இருக்குது. ஏன் நான் போடல, நான் இந்த பைத்தியார வேசை போட்டுனுங்கிறேன். எனக்கு மனசு யாரோ வந்து எவ்வளோ சொந்தக்காரெலாம் இருக்காங்க, அக்காரா தம்பியா மச்சாரா அவங்கரா இவங்கரா தோலாம் தொப்பா எல்லாம் இருக்கிறான். ஆனால் யாரும் என்னை ஆதரித்து யாரோ பார்க்கல. அதனால் வந்து எந்த மரியாதையும் எனக்கு தேவையில்லை, எந்த கௌரவமும் தேவையில்லை. நான் இப்படியே நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்படி இருக்கிறேம்மா. பேர்ண்ணா? என் பேர் தமிழ். ஓகே சரி, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுண்ணா, நீங்கள் கடந்த காலத்தில் போய் ஏதோ ஒரு விஷயத்த மாற்றிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்த மாற்றிக்கிருவீங்க? மாற்றிக்கிறதுனா என்கிட்ட ஒன்றும் பெரிய விஷயம் கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. மாற்றிக்கணும் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை தரத்தை மாற்றிப்பேன். ஒரு சொந்த வீடு வாங்கி, ஒரு கார் கீர் வாங்கி, நம்மளால் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி, இல்லை மன வளர்ச்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடாக சமைச்சு போடுற மாதிரி நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுவேன். எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டது போக, ஒரு பல கோடி கிடச்சிருச்சுன்னா பல கோடியில் எனக்கு எடுத்து வச்சு ஒதுக்கி வச்சது மீதி என்ன தெரியாமல் லாபங்கள் அதிகமாக இருக்குன்னா அது கொஞ்சம் செய்யலாம், தப்பு கிடையாது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அனுபவப்பட்டவங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் சொல்கிறீங்க ஓகேவா? இப்போ உள்ளவங்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரி அந்த அட்வைஸாக இருக்கும்? அட்வைஸ்லாம் இப்போ சொல்ல வேண்டியது மேடம், அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க மேடம், யூத்லாம் உசாராக இருக்காங்க, அவங்கவுங்க லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் கட்டுப்பட்டு அடிமை அடிமையெல்லாம் யாரும் இல்லை. இப்போ இருக்க யூத் அவங்க விவரமாக இருக்காங்க, அவங்க நினச்சதை சாதிக்கிறாங்க, நினச்சதை சாப்பிட்றாங்க, நினச்ச லைஃப்பை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தவிர அவங்களுக்கு போய் நம்ம புத்தி சொல்கிறதோ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது, அவங்க காதலையும் வாங்க மாட்டாங்க. லாலிபாப் சேனலை பாருங்கள், எல்லாரும் வந்து வியூவர்ஸ் எல்லாம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. லாலிபாப் மீடியாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.